கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டரத்தில் ஒரு விசுவாசி சகோதரி பேசும் பொழுது அந்த பாஸ்டர் இவங்களுக்காக அதிகாலையில் வந்து விசேஷமாக ஜெபிக்கிறத நினை கூர்ந்து தேங்க்ஸ் பண்ணாங்க ஏனென்றால் அந்த அதிகாலையில் அவங்களுக்காக அவர் ஜெபிக்கிறத இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி அந்த அதிகால ஜபத்திற்கு ஒரு விசேஷமான ஒரு வல்லமை இருக்குது அப்படி நம்புகிறத என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது இப்போ நானும் அந்த நாட்களை நினைத்து பார்ப்பேன் நம்ம விடிகாலம் ஜபம் பண்ணுறது ரொம்ப வல்லமையான ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் அந்த விதமான அனுபவங்கள் அதிகமாக இருந்ததுனால் இந்த விதமாக இவர் சொல்லுகிற பொழுது இந்த அதிகால ஜபத்தில் ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது என்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது அது மட்டும் நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் என்ன இருந்தாலும் காலை ஜபம் மாதிரி வல்லமையாக இருக்காது காலையில் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கருத்தூட்டி கேட்கிறார் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் எண்ணுகிறத நம்புகிறதான் பார்த்துருக்குறேன் ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா அதிகாலை ஜபம் வெரி வெரி பவர்ஃபுல் அதிகாலையில் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்குறாரு அப்படிங்கிறத உண்மை ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும் ஏதோ நம்ம அதிகாலில் போய் ஜபம் பண்ணுறதுனால ஆண்டவர் கேட்குறாரு அப்படி கிடையாது அதிகாலை ஜபங்கிறது ஒரு பெரிய மந்திரமோ தந்திரமோ ஒன்றும் இல்லை அந்த டைமுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்குது அப்படியும் கிடையாது அதிகாலை என்பது நம்முடைய மனதை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தை உணர்வதற்கு ரொம்ப ஏற்ற நேரம் ஒரு நாளினுடைய முதல் பகுதி வேறு நம்ம அநேக காரியங்களுக்குள்ளே நுழைந்து நம்முடைய மனதில் பல விதமான எண்ணங்கள் நினைவுகள் சிந்தனைகள் அது இது எல்லாம் வந்து ஒரு விதமான குழப்பத்துக்குள்ளே செல்லும் முன்பாக நம்முடைய மைண்டை ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போகிறோம் நேச்சுரலி பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கலி பார்த்திங்கன்னா மார்னிங்கில் நம்முடைய இறுதி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தூங்கி எழுந்து காலைல வரவில்லை நம்முடைய மனநிலைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட விதமாக இருக்கும் இந்த சூழல்லாம் ஆண்டோடைய சமூகத்தை ஜெபிக்கும் பொழுது ஆண்டோடு நன்றாக ஜெபிக்க முடியும் நன்றாக நம்முடைய மனை விட்டு பேச முடியும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கத்தோடைய சமூகத்தில் வந்து நல்ல நம்பிக்கை பெற முடியும் அதனுடைய மனதுக்கும் நல்ல ஒரு நிறைவாக நல்ல ஒரு பீஸ்ஃபுல்ஸாக இருக்கும் இவையெல்லாம் ஒரு நேரத்தின் அடிப்படையில் அல்ல நாம் ஒரு நாளுடைய முதற் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட விதமான மன சூழல் சொல்லுகிற பொழுது அந்த ப்ரேயரில் வந்து நம்ம முழுமையாக நம்ம ஈடுபடுத்த முடிகிறது அதனால் அது ஆசீர்வாதமாக இருக்கிறதுனு எடுத்துக்கொள்ளலாம் மறுபடியும் புரிந்து கொள்ளணும் நேரத்தின் அடிப்படையில் இல்லை நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சூழல் செல்லுகிற பொழுது ஒரு ஜப சூழல் நன்றாக அமைகிறது ஆகையால நம்ம வந்து காலையில் முதல் முக்கியத்துவம் ஆண்டவருக்கு கொடுக்கணும் ஒரு மத்தியானம் ஜெபிக்கிறதுக்கும் மாலையில் ஜெபிக்கிறதுக்கும் இரவுல ஜெபிக்கிறதுக்கும் காலில் ஜெபிக்கிற வித்தியாசம் உண்டு என்றால் முதல் முறையாக நம்ம செல்லுகிற பொழுது நம்முடைய இருதயத்தை ஆண்டவரத்தில் படைக்கிறோம் இந்த இருதயத்தை ஆண்டவர் ஆளுகை செய்ய இந்த இருதயத்தை ஆண்டவர் சீர் செய்ய இந்த இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுறது தொடர்ந்து நம்முடைய பாதைகளில் நாம் சரியாக தேவ விருப்பத்துக்கே இப்படி செயல்பட இப்படி பல நன்மையான கால நடைபெறுகிறது அதனால் என்ன நினைத்து விடக்கூடாதுன்னா காலி ஜபத்தை தான் கர்த்தர் கேட்குறாரு மற்ற ஜபங்களில் சுமாராக தான் தான் கேட்குறாரு காலேஜ் ஜபத்துக்கு ரொம்ப வல்லமை இருக்குது மற்ற நிதி ஜபத்துக்கெல்லாம் வல்லமை குறைவாக இருக்குது அப்படி இல்லை நேரங்களின் அடிப்படையில் இல்லை எந்த நேரமும் நாம் மனதை ஈடுபடுத்தி ஜெபிக்க நாம் சென்றால் நிச்சயமாக அந்த நேரம் நமக்கு வல்லமையாக தான் இருக்கும் எந்த அது இரவாகவும் இருக்கலாம் பகலாகவும் இருக்கலாம் மத்தியானமாக இருக்கலாம் ஆனால் நேர அடிப்படையில் பார்க்கும் பொழுது காலை நேரம் மிக நன்றாக இருக்கிறது சில நேரத்தில் நம்ம காலை நேரத்தை மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதற்கு பிறகு அதுபோன்ற ஒரு நேரத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது பல்வேறு அலுவலுக்குள்ளே போய்டுறோம் சிலர் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேலைகளை செய்துட்டு இருப்பாங்க இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறமா ஜெவம் பண்ணலாம் அப்படி யோசிப்பாங்க அப்புறம் ஒவ்வொரு வேலையாக முடிச்சுருக்கிறவுள்ள அவங்க மனசில் வரும் சரி இந்த வேலையும் கூட முடிச்சிடுவோம் இந்த வேலையும் கூட முடிச்சிடுவோம் விதமாக முடிச்சு முடிச்சு கடையில் இரவே வந்துடும் கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு சரியாக நேரம் கிடைக்காது அதனால் அருமையானவர்களே காலையில் முதல் நேரத்தை நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் செலவிடுகிற பொழுது உங்கள் மனதையும் நன்றாக வைத்து கொள்கிற மனதை பலப்படுத்தி கொள்கிற மனதை தெளிவாக்கி கொள்கிற ஒரு கிருவிகள் கிடைக்கிற அதனால் நமக்கு நல்ல நம்பிக்கையும் நல்ல விசுவாசமும் ஏற்படுகிறது அது மட்டும் இல்லை ஆண்டவர்கள் மனம் விட்டு பேச முடிகிறது எனவே மனம் நல்ல விதமாக உணர்கிற பொழுது அதனுடைய விளைவாக சமாதானம் சந்தோஷம் நம்பிக்கை தைரியம் இவைகளெல்லாம் வருகிறது எனவே நாம் மறுபடியும் மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய காரியம் நேரத்தின் அடிப்படையில் சில குறிப்பிட்ட நேரங்கள் தெய்வ சமூகத்தை உணர்வதற்கும் ஆண்டவரோடு மனமிட்டு பேசுவதற்கும் நல்ல உகந்த வேலைகளாக இருக்கிறபடினால அந்த வேலையை நாம் பயன்படுத்தி கொள்கிறோம் மற்றபடி நேரத்தின் அடிப்படையில் அல்ல எனவே காலில் என்ன இருந்தாலும் நீங்கள் முதல் முக்கியத்துவம் கொடுங்க காலையில் எந்த நேரம் பிறந்த ஜெவ் பண்ணோம் விடியால் நாலு மணியாக ஏர்லி மார்னிங் ரொம்ப நல்ல நேரம் எல்லா விதத்திலும் இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் லேட்டாக தூங்க போகிறீங்க காலை லேட்டாக எழும்புறீங்க எந்த நேரம் எழும்புனாலும் உங்களுடைய முதல் பிஸ்னஸ் எதுவாக இருக்கணும் ஆண்டவரோடு பேசுகிறது ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறது ஆண்டவரை இந்த நாளை உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மோடு இணைந்து தோங்குகிறேன் என்னோடு வாரம் நான் போகிற வருகிற செய்கிற ஈடுபடுகிற பேசுகிற எல்லா சூழல்களிலும் ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை ஆளுகை செய்து என்னை சரியாக வழிநடத்தி இந்த நாளை ஆசீர்வாதமாக முடிக்க எனக்கு கிருவிதாரம் செல்கிற பொழுது நாள் முழுவதும் ஆண்டவரோடு நான் நடக்கிற அனுபவங்களுக்குள்ளே சொல்ல முடியும் ஆசீர்வத்தை உணர முடியும் எனவே அந்த காலநேர ஜபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அது ஆசீர்வாதமானதாக இருக்கும்